ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாரர் ஃபிலிம்ஸ் அதுவும் எஸ்பெஷலி காமெடி ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டாக இருக்குது பட் ஜாக்சன் துரை இந்த படம் வந்து அதில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாரர் காமெடி இந்த ஜார்ரில் வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் அண்ட் ஒரு ஃப்ரீடம் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிலையும் வந்து கரெக்டாக பிளென்ட் பண்ணி பண்ணியிருக்கார் டேரக்டாக ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக இருக்கும் ஸோ நினைக்கிறீங்க நான் எதுவும் கன்வின்ஸ் பண்ணல க கதை வந்து கன்வின்சிங்காக இருந்தது அதனால் கதை கதைன்னு அப்கோர்ஸ் அவரோட கேரக்டர் வந்து கன்வின்சிங்காக இருந்தது ஸோ அதான் ரீசன் அப்பா வந்து இதை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்டு ஃபஸ்ட் டைம் அவர் பே ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு வெட்டரன் ஆக்டர் வந்து பெரியாக நடிக்கிறாருன்னா அதுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை வந்து எல்லா வகையிலும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த கதையும் அவரோட கதாபாத்திரமும் இருக்கும் சரி காப்பா வந்து நாயகல் ஜாக்கிரதை அப்போ விட இது வந்து நிறைய அதில் பண்ண அந்த கார்த்திக் கேரக்டரை விட டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து நிறையா சேஞ்ச் இருக்கும் ஆனால் இந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேரக்டர் வந்து இதை வந்து கொஞ்சம் குவர்க்கியாக கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக பண்ணியிருப்பார் ஷேவலா கோம் ஸ்டைலில் ஒரு போலீஸுங்கிறத விட இது வந்து சிபிசி சொல்லலாம் இந்த கேரக்டர் நேம் வந்து புல்லத் சத்யா ஏன் புல்லட் சத்தியான்னு பேர்னா இவன் போய் புல்லட்டில் சுற்றுவான் புல்லட் பைக்கில் சுற்றுவான் அது ஒரு ரீசன் இன்னொன்று வந்து இவன் வந்து கன் ஷூட்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா டேலண்டட் அது ஒரு ரீசன் புல்லட் சக்தியாங்கிற பேருக்கு ரீசன் வந்து அண்ட் இவன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து பெருசாக அலட்டிக்காமல் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அதிலையும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் இதை போர்ட்ரே பண்ணியிருக்காரு அண்ட் சில சமயம் பார்த்தா இவன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எக்ஸன்ட்ரிக்காகவும் இருக்கும் ஆனால் அது அது ஏன் இதை பண்ணுறான்னு ரிவீல் ஆகும்போது அதோட இன்டெலிஜென்ஸ் வந்து புரியும் டியூவல் ரோல் கிடையாது பட்டு இந்த கேரக்டர் எதுக்கு அந்த பீரியாடிக் கே பீரியட் கெட்டப்பில் வரேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும் அது இப்போ நான் ரிவீல் பண்ண கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும் இதில் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அப்பாவை தவிர கருணாகரன் இருக்கார் மொட்டராஜேந்திரன் சார் இருக்கார் யோகி பாபு இருக்கார் எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் காம்பினேஷன்ஸே பார்த்திங்கன்னா அப்பாக்கும் ராஜேந்திரன் சாருக்கும் இருக்க சீன்ஸ் எல்லாம் பயங்கர வேய்ட்டாக இருக்கும் என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் யோகி பாபு கூட வரும் அப்புறம் கருணாகரன் ஜாயின் ஆவார் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்பா கேரக்டர் இன்களூடாகும் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார் அதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸுமே ஒன்றா டிராவல் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சீன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு உண்டான பர்ஃபாமன்ஸ் ஸ்கோப் இருக்கும் அண்டு டைரக்டர் வந்து கரெக்டாக எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி பண்ணார் லவ் போர்ஷன் லவ் போர்ஷன்ஸ் இதில் ஹீரோயின் வந்து பிந்து மாதவி அவங்க வந்து ஒரு வில்லேஜுக்கு வேலை பண்ணியிருக்காங்க நான் வந்து ஆக்சுவலாக சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வருவேன் ஸோ நான் எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் வரேன்னா பிந்து மாதவி தான் அந்த ஊர் மக்கள் சார்பாக வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் நான் அந்த ஊருக்கு வருவேன் அண்ட் அங்கே வந்து நான் அவங்கள பார்த்தேன் என்ன எப்படி ரொமான்ஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் ட்ராவல் ஆகும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ஒன்று இருக்குது இந்த பேய் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் எதனால் மாட்டிக்கிற அந்த மாட்டிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இவங்க லவ் பண்ணது தான் இருக்கும் அது என்னங்கிறது வந்து இப்போ லவ் பண்ணாலே எல்லோரும் மாட்டி அது வேறு விஷயம் இதில் வந்து ஏன் பே பேய்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வந்து அதுதான் ஒரு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஷனம் ரீமேக் என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கட்டப்பாவை காணம்னு ஒரு படம் ஒன்று பண்ணுறேன் அது வந்து ஈரம் டைரக்டர் அறிவழகன் சரோட அசோசியேட் மணிகண்டன் டைரக்ட் பண்ணுறார் அண்ட் விஞ்ஜயம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது முடிச்சுட்டு இதுக்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து தெலுங்குல இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எடுத்து பட் ஒரு பெரிய ஹிட்டான ஷனம் படத்தோட தமிழில் ரீமேக் தான் ஸோ இது வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இன்னும் இனிமேல் தான் இது டீம் ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் துறை படத்தை பொறுத்தளவில் வந்து டெஃபினட்டாக இது வந்து ஃபேமிலியோட அதுவும் எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம் ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹாரர் ஃபிலிமுக்குன்னு இன்றைக்கி ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும் அட் த சேம் டைம் ஹாரர் ஃபிலிமாக இருந்தாலும் எந்த ஜானராக இருந்தாலும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் அண்ட் பியோர் என்டர்டெயின்மெண்ட் அதாவது எங்களுக்கு ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் சிரிச்சா ஆ நினைக்கிற ஆடியன்ஸுக்கும் வந்து இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு நல்ல ஒரு இமோஷன் பேட்ரியாட்டசம் எல்லாமே இருக்குது ஸோ சுருக்கமாக சொல்ல எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அண்ட் நாயகல் ஜாக்கிரதைக்கு அப்புறம் என்னோடய கெரியரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஸோ இந்த படத்தை தேட்டரில் பார்த்து நாயகல் ஜாக்கிரதுக்கு என்ன வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே வரவேற்பு இந்த படத்துக்கும் கொடுங்க ஸோ ப்ளீஸ் கம் டு தி தேட்டர் என்ஜாய் த ஃபிலிம் தேங்க் யூ